ஓடி வாங்க ஓடி வாங்க. அப்பா வந்தாச்சு. அப்பா 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 அப்பா. உங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா. என்ன வேணும் பாவாடை ஜட்டி மரத்துக்கு 3 மாசம் போனஸ் கிடைச்சது 2100 ரூபாய். 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம் இது உனக்கு, ரகு இது உனக்கு. ₹2100 ஜவுளி கடையில ஒரு ₹500 கடன். கை நிறைய பணம் வரும்போது கொஞ்சமாவது சேர்த்து வச்சாதான் சமயத்துக்கு பயன்படும். இப்படி வேட்டு விடக்கூடாது. வேட்டு என்ன, ராக்கெட்டே விடுவேன். எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வயித்த கட்டி வாய கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன ₹700 சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம். லட்சக்கணக்கான பணமா குவியும். சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? 3 கச்சேரி, 1 டான்ஸ், பசங்களா ஆளுக்கு 1 ரூம், அட்டாச்சு பாத்ரூம், ஷவரை ஓபன் பண்ணுங்க, ஜில்லு 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 ஜில்லுன்னு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செய்யினா சந்தானம், நீ ஏண்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? எல்ஐசி பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. எனக்கு என்ன கேக்குறதுன்னு தெரியலப்பா. இந்த வாட்ச பார்த்தது என் சந்தோஷம் தாங்கல. பாத்தியாடி, பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எத்தனை லட்சம் வேணுமானாலும் வாங்கி செலவு பண்ணலாம். டேய், நீ தான்டா என்னுடைய மூத்த மகன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன் எல்லாம் வந்தது. உன்னை நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறேன். அங்க பணக்கார விட்டு பசங்க எல்லாம் படிப்பாங்க. நீ என் கூட சேர்ந்து படி. திரும்பி வந்ததும் அமெரிக்கா லண்டன் உன்னை அனுப்புறேன். எல்லாரும் தான்டா, ஹோல் ஃபேமிலி லண்டனுக்கு ஃப்ளை பண்ண போறோம். எங்க ஊர்வாள் செல்வக்குமரா, எங்க அப்பா முருகா என்ன மட்டும் காப்பாத்துறா? என்ன இங்க திருட்டு கும்பிடு? தொழிலுக்கு வந்திருக்கிறோம், தெய்வ பக்தி வேண்டாமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்திருக்கேன். அவன் டோர் டெலிவரி கொடுத்ததா என் கண்ணால பார்த்தேன். 5 அழுத்தி பையில போட்டுட்டியா? அதை விடு. சிகரெட் குடி. லஞ்சம் கொடுக்கறியா? அடச்சி எழுந்திரியா. ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ், நான் மேனேஜர், நீ அக்கவுண்டன்ட், அதை கீப் அப் பண்ணிக்கோ. மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்காள, அவ விளக்கு மாதிரி ஏன் வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சி ஏன் வாங்கிட்டு வரல, ரிப்பன் ஏன் வாங்கிட்டு வரல, அருகாமணி ஏன் வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன். ஐயா, உன் பொண்டாட்டி விளக்கு மாறும் வெங்காய பச்சியும் கேட்டா உன் சொந்த பணத்துல சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா? சம்பளம் பத்தலப்பா. பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கறதா? என்னத்தை அப்படி பெருசா எடுத்துட்டேன்? என்ன சத்தம்? இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு, பிரிச்சுட்டோம். டிக்கேம்ல சத்தம் போட்டு பேசணும். இனிமேல் சத்தம் போட்டு பேசலாமே. இது ஆபீஸ். மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன். காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு. அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு. இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உங்களுடைய சீட்டு கிழிஞ்சு அவ்வளவு அழுத்தம் இருக்கணும் அதுல. என்னயா பார்த்தி மெயின் விஷயம் எங்கயா? நீங்க வந்தோட ஆரம்பம் மறைச்சு வச்சிருக்கேன். 5 பேருக்கு அரபாட்டலாம் இங்க ஒண்ணு இருக்கு. சோடா அங்க சோடா சாப்பிட்டா கேஸ் அதுதான் தண்ணி வச்சிருக்கேன். அல்பதனமான ஆளியா நீ. அம்மா, இது என்ன 10 கடலை உருண்ட? ஆளுக்கு 2. ஒன்னு இங்க சாப்பிடுங்க, ஒன்னு வீட்டுல கொண்டு போய் குழந்தை விட்டுட்ட கொடுங்க. என்ன பார்த்தியா இருந்தாயா? அடியா இது இதுலக்கெல்லாம் வந்த பாருறாரு. அடி இருங்க இருங்க, கடையில அடிச்சுடுவோம்ல. இல்லையா அந்த மரியாதை பார்க்க. இது
ஒரு மட்டன் ஃப்ளை, ஒரு சிக்கன் பரோடா, அவிஞ்ச முட்டை ஒண்ணுமே இல்லை. சரி, சரக்காவது நிறைய இருக்குதான்னு பார்த்தா கோயில் தீர்த்த மாதிரியா கொடுக்குறேன். சாக்குனாங்கடியில உட்காந்து சாராயம் குடிக்கிற பசங்களை நம்பி வந்தாமா என்னண்டா? கோயில் தீர்த்த சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு உனக்கு நாக்கு நாட்டி ஆறுது. அதிகமா சாப்பிட்டா கெடுதல் கண்ணா. என்ன புல்லாங்குழல் நடுவுல இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் எனக்கு வாங்க தெரியாத, என்கிட்ட பணம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா அது சரி வரும். சாப்பிட்டு துண்ணு அதுல B1 B6 B12 எல்லாம் இருக்குது. அதை கூட அல்கா பசங்க அள்ளிட்டானுங்களே இல்லையே, துணிட்டானுங்களே அலையிடாங்க பாரு. அதே பையா லோகு 10 பைசாக்கு வேறு கடையில வாங்கிட்டு வாடா. செட்டு ஏதாவது ஒரு பெருந்தன்மை இருந்தான் 10 பைசாக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி வேர்கள்ளிய வதைக்க சொல்றான். அதே லோகு 10 பைசாக்கு 2 ஏக்கர் வாங்கடா, நான் வந்து விதைக்கிறேன். பார்ட்டி கொடுக்கறான், பார்ட்டி பிச்சைக்காரன். நீ ரொம்ப பேசுற. ஆபீஸ்ல நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். இங்க எல்லாருமே மாம மச்சான் தான். இங்க மரியாதைய வித்து மரியாதைய வாங்கணும். இந்த பாரு, இதெல்லாம் துப்பிட்டான். உன்ன என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன 7.5 குதிரை கூட்டின கோயில போற பெரிய பிரபுவா? அடுத்த வாரம் இதே நான் பார்த்து கொடுக்கறேன், நீ வந்து பாருங்க. அலையாதீங்கடா, அடுத்த வாரம் போயிடுவோம். வாங்க பசங்களா, பள்ளி கொடுத்து பியூனு கரெக்டா பல்ல அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? இதுனா ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட். இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன். என்னங்க இது, 50 ரூபாய் பேனாவை கொடுக்குறீங்க? என்னடி பேசுற, கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம், 500 ரூபாய் பேனா கொடுக்கணும். இல்ல இதை கொடுத்தேன். ஆமா, உன்னுடைய ரிப்போர்ட்டுங்க. ஏன் டீச்சருக்கு டெலிவரி வருமோ? சரி விடு, சுத்தமாக பரிசு இருக்கிறாரா? நிம்மதி. அவன் கொடுத்தானே, அது பார்ட்டியா இது பார்ட்டியா? அவன் வெறும் தண்ணிய ஊத்தி கொடுத்தான், இங்க ஸ்பென்சர் சோடா இருக்கு. ஆமா, அவன் வச்சது வெறும் வேர்க்கடலை, இங்க வெரைட்டி ஆஃப் டிஷஸ். ஆமா, அவன் கொடுத்தது லோக்கல் பிராண்டி, இது ஃபாரின். ஆமா, ஈச் 350 ரூபீஸ். மேனேஜர் சார். வாயா நாயுடு, அன்னைக்கு உன்னுடைய பார்ட்டியில உன்னை திட்டிட்டேன், நீ எங்க வராம இருந்துருவோன்னு நினைச்சேன். அதை நினைச்சிட்டு எதுக்கு வராம இருப்பேனா? பார்ட்டியில 2 ரவுண்டு அதிகமா போயிருச்சு, நான் 4 வார்த்தை பேசுறதா? நீங்களா பேசுனீங்க, உள்ள போன சரக்கு பேசிச்சு. இன்னைக்கு என்ன பேச போறீங்களோ, திட்ட போறீங்களோ? மருதவி நினைச்சுக்கிறேன். நல்ல தாராளமா சாப்பிடுங்கயா, வாழ்க்கையில இதை விட வேற என்ன இருக்குது? போறப்ப என்ன தள்ளி போறோம்? ஒண்ணு கிடையாதுங்க, அருணாக்குடிய கூட அறுத்து எடுத்துறான். உங்க மனசு யாருக்கு வர? நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், வாய கட்டி 4 காசு ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா, எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கு வேணுமேன்னு தான். நான் மட்டும் சின்ன வயசுல கஷ்டப்படலையா? எனக்கு புள்ள குட்டிங்க இல்லையா? எனக்கு திறமை இருக்குதுயா? நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன், அந்த நம்பிக்கையா இருக்கு. அதனால எதிர்காலத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கப கப கபன்னு ஜம்முன்னு அடிக்கையா, சந்தோஷமா அடி அடி. குடியார பசங்களே, என்னடா சோடாக உடையம் எல்லாம் ராவா குடிச்சீங்க? நாய் நாயுடு சாப்பாட நாய்க்கா, நான் வீட்டுக்கு கட்டிட்டு போறேன். இதெல்லாம் கொண்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னா, நான் வாங்கிட்டு வந்ததா நினைச்சு அவங்க சிரிப்பாங்கடா. நான் வந்தா நாயுடு வழியில பார்த்து போ. கார்ல வரும், லாரில வரும். ஒரு டாக்ஸி கொண்டாடுறீங்களா? அண்ணன் டாக்ஸி வேணாண்ணே, என் வண்டியில நான் கொண்டு டிராப் பண்றேன். என்ன வண்டிடா? மோட்டர் பைக்லயே போலாண்ணே, புல்லட்டுன்னு. ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் பாருடே.
ஜார்ஜ். ஓரம் போ, ஓரம் போ. தண்ணி போட்டாலும் மோட்டர் சைக்கிள்ல உட்கார்ந்துட்டா ரொம்ப ஸ்டெடி ஆயிடுவேன். குதிரையா மோட்டர் சைக்கிள்ல ஒன்றும் புரியலையா? மணிகண்ண மாணிக்கத்துக்கு மூத்த பையனா? உன் பேர் என்னப்பா? சந்தானம், எம் சந்தானம். ஆமா, என்ன பாக்கணும்னு சொன்னியாமே, என்ன விசேஷம்? அம்மா தான் நம்பிச்சாங்க. நான், அம்மா, தம்பி, தங்கச்சி நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு சொந்தக்காரங்க யாருமே இல்ல. உங்க அப்பா ஒரு மாதிரியா பேசுவானே தவிர ரொம்ப நல்லவன். நானே எத்தேன் உங்களை எல்லாம் இப்படி நெருக்கதியா விட்டுட்டு போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல 500 ரூபாய் இருக்கு. இத கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கு. ஏப்பா, உங்களுக்கு பணம் வேண்டாங்க, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. ஒழுங்கா வேலை செய்வியா? செய்யுங்க. குட், வா போலாம். நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆபீஸ் பாயா சேர்த்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவன் ஆளாக்க வேண்டியது ஒவ்வொருப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, இவன் ஆளாக்கிறேன். இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா, போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, உட்காரு. என்னடா சொன்ன, நீ சாப்பிடலையா? நீ வந்தோட சாப்பிடா வந்திருக்கேன். ஏண்டா, உங்க அம்மா ஊறுகாய் வைக்க மறந்துட்டாங்களா? எங்க வீட்டுல ஊறுகாய் இல்ல, பொட்டல ஊறுகாய் வாங்கிக்கோன்னு 10 பைசா கொடுத்தாங்க. என் தங்கச்சி வேர்க்கல கேட்டது, 9 வாங்கிட்டு போறதுக்காக தான் வச்சிருக்கேன். அப்ப இந்த ஊறுகாய் நம்ம 2 பேரும் தொட்டுக்கோ. சரி. சந்தானா, இங்க வா. என்ன சார், சாப்பிட்டியா? சாயங்காலம் சாப்பிடுது இல்லைங்க. குறும்பு, உங்க அப்பட மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு. இந்தாங்க. என்ன செலவு? காஃபி 5 க்கு 1.75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை வாக்கு 40, ஆக மொத்தம் 2000 ரூபாய். கணக்கு இப்படி எழுத கூடாதுரா. காஃபி 5 க்கு 1.75 போட்டிருக்கீங்க, அத 10 காஃபிக்கு 3 ரூபாய் 50 பைசான்னு எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 பைசான்னு எழுதிருக்கேன்ல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40 பைசா, மொத்தம் 75 பைசான்னு எழுது. இப்படி ஒன்னொன்னு கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபாய் வர்ற மாதிரி எழுதி கொடுத்தீங்கன்னா நான் 10 ரூபாய் எடுத்துக்கிறேன். உனக்கு 2 ரூபாய் தரண்டா. முதலாளி
நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன். நீ எல்லாம் உருப்பிட மாட்டேடா நாயுடு. இதுதான் அவன் அழகு லட்சணமா? இல்லங்க, எப்படி கணக்கு எழுத? உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ளகுட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனே உன் கூட்டாளியாக்க பாக்குறியா? இன்றைக்கு தான் எடுத்துட்டு தான் அம்பா எரியா. ரொம்ப மோசமான ஆளியா சந்தானம். பாப்பா இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா இந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓலை பாய் கூட வாங்க முடியாது. இப்படி உட்காரப்பா, பரவாயில்ல உட்காரு. குருவி தலையில பரங்காய வைக்கிற மாதிரி இந்த சின்ன வயசுல குடும்ப பாரம் உன் தலையில விடுத்துருச்சு. ஏப்பா சந்தானம், நீ சம்பாதிக்கிற பணம் உன் குடும்பத்துக்கு போதுமா? எங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ண முடிச்சு அப்பளம் போடுவாங்க. நான் அந்த வீடு விட கொண்டு போய் வச்சுட்டு வருவேன். பங்களால இருக்கவங்க ஷூக்கெல்லாம் பாலிஷ் போடுவேன், வீடுங்களுக்கு பேப்பர் போடுவேன். என் தம்பி தங்கச்சி படிக்கிறாங்களே அவங்களுக்கு மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணுமே. நான் மிஷுமே கிட்ட சொல்றேன், நாளை காலையில இருந்து ஆபீஸ் சேரும் போக மத்த நேரத்துல பிரஸ் பிரிண்டிங் வேலை கத்துக்கும். எதிர்காலத்துல படிச்சவனோட கைத்தொழில் தெரிஞ்சவனுக்கு தான் அதிக மதிப்பு. என்ன வேலை கத்துக்கறியா? சரிங்க முதலாளி. பரிதாபம் அந்தோ பரிதாபம்
பரிதாபம். ஆண் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளைதான் நன்றோ. பட்டாசம் சொல்லுவாங்க. எப்படி இருக்கு செலக்ஷன்? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. கொண்டுட்டே இல்ல என்னண்ண? என்ன சொல்ல, அம்மா இறந்து 8 மாசம் ஆகுது, 1 வருஷம் வரைக்கும் எந்த விழாவும் கொண்டாட கூடாதுன்னு சொல்லுவாங்க. சட்டமா? சட்டமா இருந்தா சொல்லு, ஃபாலோ பண்ற. உங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும் சொல்லி அம்மா ஆசைப்பட்டாங்க. இந்த தீபாவளி இன்னைக்கு நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். இந்த தீபாவளிய ஜாம் ஜாம் நடத்து. என்ன உனக்கு ஒண்ணு வாங்கிக்கலையா? இந்த தீபாவளி எனக்கு இல்லை. இந்த படம் எப்படி இருக்கு? சரி, காலேஜ் ஃபீஸுக்கும் புஸ்தகத்துக்கும் 1700 ரூபாவா? எந்த வருஷம் இவ்வளவு ஆகலையே அண்ணே? இந்த வருஷம் நான் பிஏ டிகிரி கோர்ஸ், புத்தகத்துக்கு மட்டுமே 600 ரூபா ஆகும். அண்ணே இப்பெல்லாம் ஒரு குழந்தைய கான்வென்ட்ல சேர்க்கணும்னாலே 300 ரூபாய்க்கு மேல செலவாகுது. அப்படியா? நான் உங்களை எல்லாம் கான்வென்ட்ல சேர்த்தப்போ மாசம் 5-10 தானே ஆகும். அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னால. சரி சரி, பணம் எப்போ? 15ஆம் தேதிக்குள்ள கட்டணும். பத்தாம் தேதிக்குள்ள கட்டணும். 7ஆம் தேதிக்குள்ள கட்டணும். சரி சரி, நீங்க காலேஜ் போங்க, நான் ஏற்பாடு பண்றேன். போயிட்டு வரேன். சந்தன வந்து வெறும் காலேஜ் ஃபீஸுக்கும் புக்ஸுக்கும் எவ்வளவு பணம் செலவாக தெரியுமா? நானும் உங்ககிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டே இருக்கேன். எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். நீ எங்கிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு கணக்கு வச்சிருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை? பல வருஷமா பழகிறோம், எவ்வளவோ கொடுக்குறோம் வாங்கிக்கிறோம். இப்ப மட்டும் என்ன திடீர்னு கணக்கு விளக்கு? இல்ல என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், வேற ஏதாவது பேசுறது என்ன பேசு. அம்மா என்ன எதிர்த்துக்க? கிசு கிசு ரகசியமா சொல்ல விடாத. எனக்கு ரொம்ப நாள் அந்த கிசு கிசு பத்தி கேட்கணும்னு ஆசை. இந்த அந்தரங்கமான ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? சம்பந்தப்பட்டவங்களே சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம. இவரை பத்தி அவர் சொல்றாரு, அவரை பத்தி இவர் சொல்றாரு. எங்களுக்கு என்ன நிஜமா பொய்யாரு கூட பாக்குறது இல்ல, எல்லாத்தையும் போட்டுறோம். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க, இங்க கூத்தாடி 2 பட்டா பத்திரிகைக்காரர் கொண்டாட்டம்.
எடுத்துக்கட்டு, நேரம் தான். உனக்கு யாரையாவது பிடிக்கலன்னா சொல்லு, கச்சாமுச்சா எழுதிடுறேன். வேண்டாப்பா, முடிஞ்ச அளவுக்கு உண்மையை எழுது. ஆமா, உண்மையை எழுதுறான், அதோட பத்திரிகை மூடிட்டு போக வேண்டியதுதான். யார திட்டலாம்? ஏப்பா, ஏன் தயங்குற? உங்ககிட்ட கேக்குறதுக்கே தயக்கமா இருக்கு. உன் தம்பி தங்கச்சி காலேஜ் கிட்ட பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? ஒரு 500 ரூபாய் வேணும். இவ்வளவுதானே? இந்த 500 ரூபாய்க்கு வவுச்சர் அடிச்சிருக்கேன், இதை ஞாயிற்று கொடுத்து வாங்கிக்கோ. ஏப்பா, என்ன விஷயம்? முதலாளி, இந்த காலத்துல ஒவ்வொருத்தர் கிட்ட கெஞ்சி கேட்டாலும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பெருந்தன்மையும் மனிதாபிமானத்தையும் நினைச்சா என் உடம்புல புல்லரிச்சு போகுது. சந்தானம், நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து நீ உனக்காக எதையுமே கேட்கறது இல்ல, செஞ்சுக்கிறது இல்ல. இந்த காலத்துல மத்தவங்களுக்காக வாழ்றது ரொம்ப கம்மி. அந்த நல்ல கொள்கை உங்ககிட்ட இருக்கு, வறுமையில சிக்கி அந்த கொள்கை தவறுங்கிற முடிவுக்கு நீ வந்துடக்கூடாதுன்னா என்னால முடிஞ்சது உனக்கு நான் செய்யறேன். கடவுள் தொடர்ந்து ஒருத்தர் கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணான்னு அர்த்தம். காட் இஸ் கிரேட். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார. இந்தாங்க 500 ரூபாய் பணம் கொடுங்க. ஏன்பா சந்தானா, ஏற்கனவே உன் கணக்குல ஏகப்பட்ட பாக்கி இருக்கு, அது போதாதுன்னு இது வேறையா? முதலாளி சைன் போட்டுக்காரு, கொடுக்க முடியுமா முடியாதா? வாப்பா தரேன்பா, ஆவுன்னா உள்ள போயிடுற, வா வாங்க. இந்த பாரு, நான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து பணத்தை எண்ணி எண்ணி எண்ணியே என் கைரேக தேஞ்சு போச்சு. நீ சின்ன பையனா, 50 ரூபாய் சம்பளத்துல இங்க வேலைக்கு சேர்ந்த, எங்களுக்கெல்லாம் காபி வாங்கி கொடுத்து தலைஞ்சடா. இன்னைக்கு நீ பெரிய மிஷின் மேன், உனக்கு 1000 ரூபாய் சம்பளம். நான் உங்க அப்பாவுக்கு முந்தி இங்க வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு 575 ரூபாய் தான் சம்பளம். எல்லாருக்கும் ஆண்டவன் தலையில எழுதி எனக்கு முதுகுல எழுதித்தான் போல இருக்குது. அது மழையில நனைஞ்சு அழிஞ்சு போச்சு. இந்தா எல்லா அவங்க உங்க மன போலதாங்க வாழ்க்கை அமையும். அடே, முகத்துல எடுத்துறாதடா. நாயுடு சார், நானும் தான் பாக்குறேன். ஒரு வேலை செய்யறதுக்குள்ள 9 நிமிஷம் பேசுறீங்களே, உங்களால எப்படி முடியுது? வாயாலதான் சில வயலுக்கு ஆண்டவன் வாயை கொடுத்தும் பேசுவானு அடம் பிடிக்கிறானே. நாயுடு சார், நான் தான். 40 வயசு ஆனாலே நாயகுணம் வரும் சொல்றாங்களே, வாஸ்தவம் தானே? எனக்கு தெரியாத, எனக்கு 56 வயசாகும். ஓ நாயுடு சார், நீங்க ஒரு நாள் பூரா பேசாம இருந்தா நான் உங்களுக்கு 10 ரூபாய் தரேன் பந்தயம். ஐயோ வேண்டாமா, இந்த ஆபீஸ்ல எனக்கு வேண்டாதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, என் வாய்க்கு பயந்துதான் ஒழுங்கா இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது ஒரு நாள் மௌன விரதம் இருந்தேன், அன்னைக்கு நீ எல்லாரும் சேர்ந்து கண்ணாப்பின்னு திட்டுவாங்களே. நாயுடு சார், நாயுடு சார், எங்களுக்காக ஒரு நாள் மௌன விரதம் இருங்க சார். சரி இருக்கிற. என்னைக்கு சார் வர்ற? ஞாயிற்றுக்கிழமை. எங்க போக சொல்ற? நீ போடா உள்ள. என்ன ரகு, நான் நோசல் கத்திக்க. ஆமாம், பேன் துணி கேட்டேன். என்னென்ன இந்த துணியை வாங்கிட்டு வந்திருக்க? நல்லா உழைக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஆமா, இந்த துணிக்கு நான் குறைச்சிருந்தேன். இது பியூனும் குறுக்கவும் போடுற துணி, இதை காலேஜ் போட்டுக்கிட்டு போனேன், கௌரவமா இருக்குமா? கௌரவமா இருக்காதோ? நான் என்ன இதுல உனக்கு யூனிஃபார்மா தைச்சுக்க சொன்னேன், இதுல பேண்ட் தைச்சுக்கோ, இதுக்கு மேல வேற கதை சர்ட் போட்டுக்கோ. அடா, இந்த டெல் நின்று டெரி கார்டுல வாங்கி கொடுக்கற சக்தி இல்லப்பா, இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒண்ணு டெல் இன்னும் டெரி கார்ட கேட்கல, இதுக்கு பேர ஒரு ஒயிட் பில் வாங்கியிருக்கலாம். காலேஜ் போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது, காலேஜ் போய் காப்பி. என்னடா அது முடிமுடுப்ப? அண்ணே இந்த அளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேரானேன்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்றீங்களே? விவரம் தெரிஞ்ச நாள் இருந்து வேலை பார்த்து உங்களை காப்பாத்திருக்கேன்டா. கௌரவமா கௌரவம், நானும் கௌரவம் பாத்திருந்தேன்னா அப்ப தெரிஞ்சிருக்க உங்க நிலம் என்ன? அமுதோ என்ன படிச்சுட்டு இருக்க? யாரோ புது எழுத்தாளர், கதையே இல்ல, வெறும் செக்ஸ் போர். செக்ஸ் போரா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் படிக்கிறதுல எந்த மாதிரி புக்கு தான்? செக்ஸ், சஸ்பென்ஸ், த்ரில்லு, பேய் கதை எல்லாம். சரி, படிக்கும் போது கொஞ்சம் விறுவிறுப்பா தான் இருக்கும், படிச்சு முடிச்சு 10 நிமிஷம் கழிச்ச உடனே போர் அடிக்கும், ஒண்ணுமே மைண்ட்ல நிக்காது. என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டியா? இல்ல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன செக்ஸ் புக் வச்சுக்கிட்டா? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, அது ஏன் கேக்குறேன், நேத்து நைட் ஷிப்ட்ல வொர்க் பண்ணவன் மிஷினை கோளாறு பண்ணிட்டு போயிட்டான், ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். ஓ
ஒன்னு தெரியுமா உனக்கு? என்ன? இந்த மிஷினும் பொண்டாட்டியும் ரெண்டும் ஒரே மாதிரிதான். ஒருத்தன் கையில் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருக்கும், கை மாறிடுச்சு. என்ன உதாரணம் இது? எங்க படிச்சீங்க? ஏதோ ஒரு புக்ல படிச்சேன். உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கா என்ன? நான் வந்து காண்டேகர், ஜானகிராமன், ஜெயகாந்தன் இவங்க எழுதிய புத்தகங்கள் ரொம்ப விரும்பி படிப்பேன். நல்ல புத்தகத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அது மனசை கிளறணும், அறிவை தோறணும். ஆழமான விஷயங்களையும் தத்துவங்களையும் படிக்கிற வயசா இது? ஏதோ பொழுது போறதுக்காக கதை நாவல் படிக்கிறோம். தத்துவம்னா இவங்க என்ன எழுதுறது? அந்த காலத்திலேயே பட்டணத்தார், வள்ளலார் அவங்க எல்லாம் சொல்லாத தத்துவத்தை இவங்க எழுதுறாங்க. உன்ன மாதிரிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்றாங்க. பாவம், காகித போக்கு. சும்மா சொல்லிட்டா எப்படி? நான் சொல்றதுல என்ன தப்பு? விளக்கி சொல்லுங்க. அமுது, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கில அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும். ஏதோ 50-60 வருஷம் வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச கேழ்வ மாதிரி பேசுறீங்களே, வேற ஏதாவது பேசக்கூடாதா? கிடைக்கிற நேரமே கொஞ்சம். வேற என்ன நான் பேசணும் எதிர்பார்க்கிறேன்? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. கற்பனையோ காவியமோ, கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. சிந்தும் புன்னகை நான் மயங்க, ஆயிரம் காலமும் வாழ்ந்திருப்பேன். கண்மணியே, காதல் என்பது கற்பனையோ காவியமோ, கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. இளம் வயதினில் வந்த சுகம், தோள்களில் நீ அணைத்து
ஆயிரம் காலமும் நானும் தன் மார்பிலே தோரணமாயாடிடுவே. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்மறைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. என்ன புரிஞ்சது? நான் சொல்றது ஒண்ணுங்கிறது ஒரு உயிருள்ள ஆண், ரெண்டுங்கிறது ஒரு உயிருள்ள பெண். இந்த ரெண்டையும் எப்படி கூட்டுறது? ரெண்டுக்கும் மனசு பொருந்திருந்தா கூட்டல் சுலபம். சரிமா, மனசு பொருந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? உண்மையான காதல் ரெண்டு பேருக்கும் இருந்தா கண்ணில் ஆரம்பிக்கும், புன்னகையில வளரும். அதிலேயே புரிஞ்சுக்கலாமே. அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டா நீ என்ன செய்ய? ஏற்பட்ட என்னவா? ஏற்பட்டிருக்கு. நான் அவரை சந்திக்கிறேன், பேசுறேன், சில சமயம் அவர் கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். அவருடைய பார்வையில் அவருடைய எண்ணத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவராகவே அதை சொல்லட்டும்னு காத்துட்ருக்கேன். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி கண்ணா மூச்சு விளையாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வாயில் புளியோதரை அடிச்சுக்கிட்டு மெல்லவும் முடியாமே முழுங்கவும் முடியாமே அசட்டுத்தனமா சிரிக்கும் போது பாவமா இருக்கு. அவரா எப்பத்தா சொல்றாருன்னு பாக்குறேன். ஏண்டா சேஷாத்ரி? என்னங்க? ஒரு சந்தேகம். என்ன வந்து? ஆமா, நீதான் உப்பு மண்ணாச்ச. வீடு கட்டவங்க நாய்க்குள்ள விளைச்சலுக்கும் பிரயோஜனம் இல்ல. சந்தானா, சந்தானா வந்து நீ வேண்டாப்பா, ஆயிரம் பிரச்சனையில குழம்பி போயிருக்க, உங்ககிட்ட பேசுறதே தப்பு. அமுதா. என்ன சார்? நீ சொல்லு. ஒண்ணும் ஒண்ணும் என்ன சொல்லுமா? நம்பரா இருந்தா ஒண்ணு ஒண்ணு ரெண்டுன்னு சொல்லிடுவேன். இங்க பாரு, அதுவே ஒரு ஆணாவும் ஒரு பொண்ணாவும் இருந்தா எப்படி? நாயுடு சார், உங்க கேள் எனக்கு புரியுது. என் விடைய பழிச்சுன்னு சொல்லிடுறேன். ஒன்னும் ஒன்னும் ரெண்டு. அப்ப அடுத்த வருஷம் மூணு. முதா, இப்படி வாங்க உட்கார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேச. சொல்லுங்கப்பா. கல்யாண புரோக்கர் ரங்கசாமி இல்ல, அவர் வந்துட்டு போனார். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்கேம்மா. என் கல்யாணத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேப்பா. ஆஃபீஸில் எங்க கூட சந்தான்னு ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா, உன் நன்மைக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காத. ரெண்டு மூணு நாள் நல்ல யோஜனை பண்ணி அப்புறம் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வா. சந்தானத்தை எனக்கு தெரியும், ரொம்ப நல்ல பையன்மா. சின்ன வயசுலேருந்து எவ்வளவு கட்டப்பட்டு அந்த குடும்பத்தை அவன் நடத்துகிறாங்கிறது எனக்கு தெரியும். அவனுக்கு பல பொறுப்புகள் இருக்கு. ரெண்டு தம்பிங்க, ஒரு தங்கச்சி, இவங்களுடைய படிப்பு, கல்யாணம் இதெல்லாம் வேற இருக்கு. ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியானா வாழ்க்கை பூர வறுமையோட தான் போராட வேண்டியிருக்கும். நான் பார்த்துருக்கிற பையன் பேங்க்ல வேலை பார்க்கறான். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவரும் 1000-2000 சம்பாதிக்கிறார். ஒரு பிக்கல் பிடுங்கல் இல்லாம நிம்மதியா வாழலாம். என்ன யோஜனை பண்ணி பாருமா. காதல் இல்லாத வாழ்க்கையில என்ன இன்பம் சொல்ல என்ன வெக்கம், நல்லா அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல.
அமுது, நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் இன்பம்னு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்ட. நீ எனக்கு கிடைச்சது என் பாக்கியம். ஏ, வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? என் கதையை கேட்டா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 4 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டார். அன்னிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற பொறுப்பு என் தலையில விழுந்துச்சு. ரொம்ப பெரிய காரியம்தான். தம்பி படிக்குதில்ல? 100 வருஷம்தான். அடுத்த தம்பி தான் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். தங்கச்சி பிசி படிக்குது. அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுமே. அதுக்கு மாசம் எப்படியும் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் பணம் வேணும். இந்த காதல் துருக்க சமயம் வந்துட்டா அதுக்கு எப்படியும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மேலே ஆயிடும். தங்கச்சிக்கு வேற கல்யாண செலவு இருக்குல்ல? அது நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு ஒரு 10000 ரூபாய் பணாவது வேணும். என்ன பண்றது, பல பிரச்சனைகள். வாழ்க்கையில எப்பவாவது சில பிரச்சனைகள் வரலாம், சமாளிக்கலாம். பிரச்சனையே வாழ்க்கை ஆயிட்டா தினம் போராட்டம் தான். சரி, அதை விடு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரம் தான் அதெல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பேன். அமுதோ, உனக்கு தெரியாமல போயிட்டா. அண்ணே, உனக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. யாரது? யார் அண்ணன்? அந்த அமுதா. அது எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. முதல்ல இல்ல, இன்விடேஷன் தான் வந்திருக்கு. அதுல அமுதாவுக்கும் பாலு கல்யாணம் போட்டிருக்கு. அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. என் விடைய பழிச்சுன்னு சொல்லிடுறேன். 1 1 2 அப்பா, அடுத்த வருஷம் 3. ஒரு தடவை மனசு கொடுத்தா சாகர வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசை மாத்தவே கூடாது. நீ சொல்ற விளக்கத்துல இருந்து உன் குணம் தெரியுது, அவன் நடத்தையில இருந்து அவன் குணமும் புரியுது. இவ்வளவு மாறுபட்டு இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? சபல புத்தி இருக்கிற பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிறத விட சங்கடமான விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு சந்தோஷப்படுறேன். சந்தனம், கோ அண்ட் செலிபிரேட் தி இவெண்ட். இன்விடேஷனை பார்த்த உடனே அண்ணன் அப்படியே அப்செட் ஆயி போச்சு தெரியுமா? நான் நினைக்கிறேன் ஆபீஸ்ல வேலை செய்யற அந்த பொண்ண அண்ணன் காதலிச்சிருக்கு. அண்ணனுக்கு காதல் கதல் கூட தெரியுமா? ஆச்சரியமா இருக்க. அண்ணனும் மனுஷன் தானே, அதான் காதல் வந்திருக்கு. ஆமா, அப்படி ஒருத்தர் ஒருத்தர் காதலித்திருந்தா அந்த பொண்ணு ஏன் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போகுது? யாரு கண்டா? அண்ணன் எதுக்கு எடுத்தாலும் நம்ம மேல எரிஞ்சு விடுற மாதிரி
அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது சத்தம் போட்டிருக்கோ, அது பயந்து போய் தன் மனசையே மாத்திட்டு இருக்கோ. கற்பனையோ காவியமோ கண்வரைந்த ஓவியமோ, எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல சுவையும் சொல்லுதம்மா. நினைச்சேன் வேலை பார்த்து இருந்தாலே அமுதா ரொம்ப புத்திசாலி பொண்ணுடா, ஒரு நல்லவனா, கடன் கிடன் இல்லாதவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா பார்த்து கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. ஆண்டவன் அவளுக்கு நல்லா எழுதி நமக்கு இங்கு தீரும் போது எழுதியிருப்பான் போல இருக்குது, பாதி பாதி அழிஞ்சு போச்சு. சந்தானா, சந்தானா, இந்தாப்பா இந்த ப்ரூப்ப கொடு. ஏண்டா சேஜாத்ரி சார், இன்னைக்கு இது போறோம் சார். ஏண்டா ரொம்ப சலிச்சுக்கிற நாகப்பா, இந்த வருஷமா ஃபெயிலாமே? சரிதான் போடி, நான் ஃபெயில் ஆனா உனக்கு என்ன? அண்ணன் சம்பளம் கட்டுது திட்டுது, நீ எல்லாம் கிண்டல் பண்ணணுமா? உண்மையே யாரும் சொல்லலாம். ஆமா, நீ பெரிய சத்திய வந்தினி, மூஞ்சிய பாரு. நேத்து அவசரமா ஒரு புக் வாங்கணும்னு அண்ணன் கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு நூன் சோக் போனியே, தெரியாதுன்னு நினைச்சியா? ஆமா போனேன். நீ மட்டும் பெரிய யோகி என்ன? போன வாரம் ஸ்பெஷல் பீஸ் கட்டணும்னு அண்ணன் கிட்ட 25 ரூபாய் வாங்கினல, எதுக்கு? எங்க ரசீது காட்டு பாப்பா. அண்ணே நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன். ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு, நான் வரேன். இன்னைக்கு புகாரையில போய் சாப்பிட்டு தான் போறோம். ஐயோ அண்ணன் திட்டுவாரு. அதெல்லாம் முடியாது, என்னால முடியாது. கமலா, என்ன ஏன் இவ்வளவு லேட்டு? ஸ்பெஷல் கிளாஸ். யாடியான மயிலா, தாய் தகப்பு இல்லாத பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்த பாரு, அது என் தப்பு? பொண்ணு அடிச்சு வள, முருங்கைய அடிச்சு வளையன்னு சும்மா சொன்னாங்க. விஷயத்தை நல்லா தெரிஞ்சுட்டு பேசு. சீ நாயே, எதிர்த்து பேசுறியா? நீ அந்த பையனோட சிரித்து சிரித்து பேசிட்டு போறதை என் கண்ணாலே பார்த்தேன். அதுல என்ன தப்பு? நிறுத்துங்க, நானும் அவர் தவறான முறையில பழகல. ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். ஆமா பெரிய காதல், எனக்கு தெரியாத காதல். ஏய் நாளில இருந்து நீ காலேஜ் போக கூடாது, அவ்வளவுதான். காதலா காதல் போறது? உன்னுடைய காதல் தோல்வி அடைஞ்சதுனால எல்லாருடைய காதலும் அப்படித்தான் இருக்கும் நினைக்காத. அவளா அண்ணே, கொலை செஞ்சவரை கூட விசாரிக்காம தூக்கல போட மாட்டாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நான் செஞ்சது தப்பா இருந்தா நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. என்ன என்ன கேட்கணும்? அடுத்த வாரம் என்ன பொண்ணு கேட்க அவர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வருவாரு. இந்த விஷயத்த சொல்றதுக்குள்ள நீ என்ன பலார் பலார்னு அடிச்சிட்ட.
பாத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்வாங்க, அது சரியாதா இருக்கு. தப்புதாமா, பட் என்ன இருந்தாலும் நீ பெரியவங்க எதிர்த்து பேசக்கூடாது. நான் உண்மையில வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ எங்க தப்பா வழியில போயிடுறியோன்னு பயந்து அப்படி நடந்துகிட்ட. நீ சொல்ற மாதிரி எனக்கு புத்தி கொஞ்சம் பாசம் அதிகம். அவன் பையன் யாரு, எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவரு பார்பரா போன வருஷம் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணன, சீதனம்மா 25,000 கொடுத்தாங்க. வைரத்தோடு வைர நெக்லஸ் போக மொத்தம் 50 பவுன் நகை போட்டாங்க. சும்மா ஒரு பேச்சு காசு சொன்னேன், என்னால அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 5,000 பவுன்ல தாலி பண்ற, கை காப்பு, காது கம்மல் ஒரு 3 நாள் போடுவேங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வெஷ்டி என்னால செய்ய முடியும், அவ்வளவுதான். ஆமா, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க? நீங்க சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, இந்த வீட்லயா? இல்ல இல்ல, ஒரு நல்ல கல்யாணம் மண்டபம் பாப்போம். அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்லட்டும், பெரிய லிஸ்டே போட்டுடுவாங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்போ நாங்க புறப்படுறோம். சரி, சின்ன வேண்டுகோள், 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம், ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி, வரேன் அம்மா. அப்ப வரேன். வரேம்மா. மாப்பிள்ளைய எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு, அப்புறம் நீயா ஏன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்ற? நம்ம கையில இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை சொன்னாரு, மாமியார் கேட்டாங்க. சரியா, நம்ம கையில இருந்தாலும் இல்லைன்னாலும் செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி, ஒண்ணும் இல்லாம நினைச்சா அவங்க மதிக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நான் எப்படி சமாளிக்கிறேன் இப்போ? எப்படியோ கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும், சொல்லியாச்சு. அது எவ்வளவு ஆகும் பாப்போம், ஒரு பட்ஜெட்டை போடு. பட்ஜெட், பட்ஜெட்னாலே நமக்கு பயம். பட்ஜெட் போட்டு எந்த காரியமும் உருப்பட்டது கிடையாது, தெரிஞ்சுக்க. பட்ஜெட் போடாம எவ்வளவு செலவாக இருக்குது எப்படா தெரியுது? பட்ஜெட் போட்டா மட்டும் தெரியுமா? விளையாடா, எழுது. இப்போ நகைங்களுக்குன்னா 1 பவுன் 400 ரூபாய்னா 6-7 பவுனாவது வேணும். கூலியோட சேர்ந்து 3,500 போடலாமா? 3,500 ரூபாய். அப்புறம் புடவை 500 போடுவோம். கல்யாண மண்டபம், கல்யாண மண்டபம் 500 ரூபாய். 500 ரூபாய் சாப்பாடு செலவு 1,000 ரூபாய். 1,000 ரூபாயா? தண்ணியை தாராளமா கலந்து விட்டு 500 ரூபாயில முடிக்கலாம். 1,000 ரூபாய் எழுதுறீங்க. சரி, அப்புறம் வந்து இந்த இன்விடேஷன் அது இதெல்லாம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் நிச்சயமா எவனாவது நமக்கு தெரியாம நிறைய திருடுவான், அதுக்கு கௌரவமா இப்பவே ஒரு 500 ரூபாய் ஒதுக்குவோம். மொத்தம் 6,000 ரூபாய் தான் சமாளிக்கலாம். பிகாஸ் இப்ப நம்ம ஆபீஸ் இருந்து ஒரு 1,000 ரூபாய் வாங்கலாம். 5,000 ரூபாய் ஆச்சு, நான் ஒரு 1,000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, தீர்ந்து போச்சு பட்ஜெட்டு, தீர்ந்து போச்சு. பேப்பர்ல பந்தல்ல பாக்கலாம். ஏம்பா நாயுடு, உங்ககிட்ட எத்தனை தரம் சொன்னேன், என் பொண்ணு லட்சுமிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுன்னு. பொண்ணுக்கு என்னென்ன தருவே? பொண்ணுக்காக நகைன்னு செஞ்சு வச்சிருக்கிறது ஒரு 5,000 ரூபாய் தேரும். சரி, ரொக்கமா பணமா கையில எவ்வளவு தருவே? ரொக்கமா கொடுக்க எங்கிட்ட எதுப்பா பணம்? ஒண்ணும் இல்லையா? அட போயா, இந்த 5,000 ரூபாய்க்காக கூணு குருடு நொண்டி கூட வரமாட்டேன். இப்ப எல்லாம் மாப்பிள்ளைக்கு கிராக்கி அதிகமில்ல. 16 வயசுல எம்ஏ முடிச்சுட்டு சீடி சஞ்சாரிச்சு வரதட்சணைக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி விடு, என் திறமையை பயன்படுத்தி ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்துறேன். எனக்கு என்ன தருவ? என்னால முடிஞ்சது சார். அட, எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 200 300. 300? சரி விடு, 500 கொடுத்துரு. ஒரே மாசத்துல உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாரு. 500 ரூபாயா? ஏயா தலைச்சுக்கிற, இது ஒண்ணும் பெரிய தொகை இல்ல. வா, காப்பாத்து போலாம். சரி சரி,
அம்மா காபிக்கு காசு இருக்குல்ல? இருக்கு இருக்கு. மசாலா தோசைக்கு இருக்கு. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பட்ஜெட் போட்டே நீ 6000 ஆகும் சொன்னேன். இப்போ என்ன கல்யாணம் நெருங்க நெருங்க செலவு ஏறிக்கிட்டே இருக்கு. நானா பட்ஜெட் போட்டேன். பட்ஜெட் போடும் போதே சொன்னேன் வேண்டாண்டா குழப்பம் வரும்னு. கேட்டியா நீ? அபாண்டவா எம்எல்ஏ பழி போட்டது. எந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரிப்பா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்தா பட்ஜெட் போட்டோம். சம்பந்தம் எல்லாத்தையும் என்ன சேர்த்து விடுங்கடா. எல்லாரும் சொல்றது கேளுடே. நேத்து வந்து ஒரு பவுன் 400 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய். ஒரே நாள்ல பவுன் விலை டபுள் ஆகும். எவன்டா கண்டா? எப்படிதான் தங்க சங்கிலி பண்றதோ? கத்திரிக்காய் விலை குறைஞ்சிருக்குதான், கத்திரிக்காய் சங்கிலி பண்ணிடலாமா? விளையாடாத. எல்லா செலவு சேர்ந்து ஒரு 10-15 ரூபாய் ஆடும் போது இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்படாத. கல்யாணம் முடிஞ்சு கணக்கு பார்த்தா 18-19 போய் நின்னாலும் நிற்கும். ஆமா, இப்ப கையில மொத்தம் எவ்வளவு வச்சிருக்கு? ஆபீஸ்ல வாங்கினது 1000 ரூபாய். முதலாளி தரதா சொல்லிருக்கிறது 1000 ரூபாய். நீ 1000 தர சொல்லிருக்கேன். எல்லாம் மொத்தம் 7000 ரூபாய் ஆகும். குறைஞ்சது 5000 ரூபாய். எப்படியா சமாளிக்கிறது? கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு, அவரை பிடிச்ச ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்கலாம். நீ மத்த வேலையெல்லாம் கவனி, நான் போய் அந்த ஆளை கவனிக்கிறேன். தங்கச்சி கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். கேளுப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல மாப்பிளையா பாக்க சொன்னாரு. படக்குன்னு ஓ ஞாபகம் வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை நீ கட்டிக்கிட்டா ரொக்கமா 5000 ரூபாய் கொடுப்பாரு. 5000 ரூபாவா? ஆமா. உண்மையாவா? நான் விளையாட்டு சொல்றேன், கொடையை போட்டு தாடவா. அப்படி சார், உடனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப நீ பொண்ணை பார்க்க வேண்டாமா? யோ, ஒண்ணும் தேவையில்லை. இந்த சமயத்துல நீங்க சரி உதவி மறக்கவே மாட்டேன். சரி, ஏற்பாடு பண்ணிடுறேன். இந்த சந்தோஷத்துல ஒரு சுவீட்டு ஒரு காரம் காபி சாப்பிட்டுருவோம். கையில காசு வச்சிருக்கீங்கல்ல, நீ வச்சிருப்ப வாய. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன அண்ணே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை ஏதோ மாதிரி சொல்ற? என்னண்ண திடீர்னு பொண்ணு பார்த்தாச்சா? இல்ல, 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துக்கு உதவுமே சம்மதிச்சேன். அடுத்த வாரம் கல்யாணம். பொண்ணையும் பார்க்காம விவரமும் கேட்காம திடீர்னு முடிவு பண்ணிட்டிய. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5000 ரூபாய்க்கு ஓ வாழ்க்கை அடகு வச்சுட்டா அதை திரும்ப பெற முடியாது அண்ணே. மாடு மனை வீடு சுற்றம் இதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்க அப்படிதான் அமையும். பாபா
குற்றம் சேரல. என்ன? அதான் உங்க அப்பா 1000 ரூபாய் பணம் கொடுத்தனு போறேன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? யார்கிட்ட சொன்னாரு? எல்லாரும் சரி நாடக ஆடுறீங்களா? 5000 ரூபாய் பணம் தர்றேன் சொன்னதுனால்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லைன்னா இப்போ இந்த கல்யாணம் ரொம்ப அவசரம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்னது? குப்புசாமி சார். இன்னைக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னால கூட கேட்டேன். பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும் போது கொடுத்துட்டு போவாங்கன்னு சொன்னாரு. சரி பணம் கொடுத்தாதான் தாலி கட்டுவேன் சொன்னா நல்லா இருக்காரு சொல்லி தாலியை கட்டினேன். உங்க அப்பா இப்படி ஏமாத்துவானதுன்னு நான் நினைக்கல. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. எங்க அப்பா பொய்யே சொல்ல மாட்டாருங்க. ஆமா பொய் சொல்லாதவங்க கூட என்ன பார்த்தா பொய் சொல்லுவாங்க. என்ன என் நெத்தியில இழிச்ச வாய் என்ன பெருசா எழுதி விட்டுட்டாங்க அந்த ஆண்டவன். கல்யாணம் நடக்கணும். தகரத்துல நகையை செஞ்சு தங்க கிளீட்டை கொடுத்து கல்யாணத்தை நடத்து. தாலி கட்டினதுக்கு பிறகு தார இல்லைன்னா போயிரும். முடியாவாய். என் உயிரே போனாலும் கொடுத்த வாக்க மாற மாட்டேன். அட போடா, ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அரிச்சந்திர கட்டிக்க வேஸ்ட் இல்லாம கோமணத்தை கட்டிட்டு அலைஞ்சிருக்கான். பொய் சொல்ல மாட்டானா பொய். இவெல்லாம் பொழைச்சு மன்னவாரி திரும்ப வந்தாலும் வந்துட போறான். 5000 ரூபாய் கொடுக்கலன்னா நாளைக்கே அவளை அப்ப வீட்டு போயிட்டுடுவேன். நல்ல காரியம். அதே நாளைக்கு ஒத்தி போடுறேன். இன்னைக்கே செஞ்சேன். சந்தானம், உன்னை நினைச்சு நான் சில சமயம் பொறாம கூடப்பட்டிருக்கேன். இவ்வளவு சின்ன வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டு கஷ்ட நஷ்டப்பட்டு குடும்பத்துல எல்லாரையும் ஆளாக்கி விட்டுருக்கேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உதாரணமா இருக்கிற நீ அப்படி பேசுறது. டேய், ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நான் உன்கிட்ட வருவேன்னு சொன்னா அதுக்கு பேர் விபச்சாரம்னு சொல்றோம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை கிட்ட பணம் கொடுத்தாதான் நீ என் பொண்டாட்டின்னு சொன்னா அதுக்கு என்னடா பேர் சொல்றது? நான் பணம் கேட்டேன், அவங்க என்ன கொடுக்கறேன்னு சொன்னாங்க. யாரோ மூணாவது மனுஷன் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கல்யாணமா நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்காக அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா? இல்ல அப்படி தண்டனை கொடுத்தாதான் நடந்த கல்யாணம் மாறிடுமா? என்னடா இது, 6-7 வயசுல இருந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருக்க நீ. இப்ப சாதாரண இந்த ஒரு 5000 ரூபாய் விஷயத்துக்கு அப்படி அரட்டிக்கிறது? உன் வைஃப் அங்க என்னவோ ஏதோன்னு பயந்துகிட்டு இருப்பேன். போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லிப்போம். டே, அவகிட்ட பணம் கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்கடா அவங்க. சால் ரைட், நான் சொல்றதை கேளுப்போம். குப்புசாமி செஞ்ச வேலை. சரி, நடந்து நடந்து போச்சு. எங்க அப்பா குப்புசாமி சார் கிட்ட எனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னது உண்மை. ஆனா பணம் தரேன்னு சொல்லவே இல்லை. எங்க அப்பா செஞ்சு போட்ட நகை 5000 ரூபாய் பெறும் நினைக்கிறேன். இந்தாங்க. வேண்டாம், அந்த அளவுக்கு நான் கையால் ஆகாத வாங்க. நான் எதிர்பார்க்கறதெல்லாம் உங்க அன்பு ஒண்ணுதாங்க. இப்படி ஒரு பொய்ய சொல்லி என்ன உங்களுக்கு கட்டி வச்சது சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் உங்க மனசுல இருக்கிற வரைக்கும் நீங்க எங்கிட்ட அன்பு காட்டவே முடியாது. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு பகை இருங்குது. சீச்சி, பயப்படாத,
நான் கொஞ்சம் முங்கோப்பி. சரி, யாரோ செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வே? ஏமாந்துட்டேன் எங்க ராத்திரத்துல நான் அப்படி பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உன்னை வெறுத்துட்டு நினைக்காத. ஒரு வாரத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி தூங்குனா பெண்ணை எப்படி வளர்த்திருக்காங்களேன்னு பேசுவாங்க. எழுந்துருமா, எழுந்து. வந்து ரெண்டு நாள் கூட ஆகல, அதிகார தூள் பறக்குது. நல்ல தூக்கத்துக்கு எடுத்துருச்சு. தரித்திரம் என்னம்மா? வாய் ரொம்ப நீளுது. விடிஞ்சு 8-9 மணி வரைக்கும் தூங்குனா அது தரித்திரம் தான். அதை தெரிஞ்சுக்கோ. நான் அடுத்த வாரம் லட்சாதிபதியை கல்யாணம் பண்ணிக்க போறவன். 5000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி அண்ணனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்தியே, நீதான் தரித்திரம். கமலா, அண்ணி நல்லதுக்கு தானே சொல்றாங்க, என்ன தகராறு? பாருன்னு அண்ணின தரித்திரம் பிடிச்சு மூதேவி சனியன் எல்லாம். கமலா, சொன்னா உண்மையை சொல்லு. என்ன நடந்ததுன்னு உங்க தம்பியை கேளுங்க. சரி சரி, அந்த சீபை கொண்டு வா. கேட்டு போங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்டு புருஷன் ஆடுறான் பேசிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் தானே, கல்யாணம் பண்ணிட்டு புருஷ விட்டு போயிடுவா. இதெல்லாம் ஒண்ணு சொல்லணுமா? நீ நல்லா படிச்ச பொண்ணு, இந்த புத்திசாலியான பொண்ணு, அழகான பொண்ணு, அட்ஜஸ்ட் பண்ணி. இந்தாங்க இந்த மாசத்த வட்டி. அச்சா, இந்தா இந்த புரோனோட்டை படிச்சு பாரு சார். இதுல 2500 ரூபாய் இருக்குது, வட்டி மாசம் 250 ரூபாய். என்ன சார்? இதுல ஒரு கையெழுத்து போ. ராம் ராம். நீயே சொல்லிட்டு இப்படி பண்ணா நாளைக்கு பாக்குறவங்க கேலி பண்ண மாட்டாங்க. இதை விட நீ ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஏதோ இருந்தாலும் முடிஞ்சது செஞ்சமா அவ்வளவுதான். இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட நினைச்சேன். சரி, நான் நினைச்சது சரியா இருக்கு. சதுஷ்மி, நான் கல்யாணம் பண்ணுறது போயிட்டு மற்ற பாடலாம் பார்த்துட்டு வரேன். டேய் எரகோ, மேடத்து சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். பயம் பண்ணி வரேன். கமலா, அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்றான் தெரியுமா? அப்புறம் முஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டியே. வேணும்னு தான் பேசினேன். அண்ணன் இப்படி பண்ணவே பண்ணாது. எல்லாம் புதுசா வந்திருக்காள், அவ செய்யற வேலை. எதுக்காக இப்படி கண்ணா பின்னான்னு செலவு செய்யறீங்கன்னு கல்யாண மந்திரம் போட்டு அண்ணன் மனசை கழிச்சிருக்கா. இத பாருமா, சாமி சத்தியமா சொல்றேன், நான் அப்படி ஒன்னும் சொல்லல. வீணா என்ன வம்பு கிழக்காதே. இப்படி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நீ பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அவரோட அருமை உனக்கு தெரியல. ஆமா, எனக்கு தெரியல. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. எல்லாத்தையும் நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க.
அம்மா பார்த்தா எனக்கு இந்த கதி வருமா? கமலா, நீ எல்லாம் ஒழுங்காட்டு வச்சுக்கிட்டு தேவையானவங்களும் எடுத்து வச்சுக்கிட்டு. பெரிய சுமை கூடி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கல்யாணத்துக்கு வாங்கின கடன் பத்தி சொல்றியா? ஏன் செஞ்சீங்கன்னு கேக்கல. நீங்க அழறீங்க, அவ சிரிச்சுக்கிட்டே போறா. இப்படி வளர்த்த அண்ணனு பிரிஞ்சு போறமேன்னு துளி பாசமாவது இருக்கா? சேச்சே, பாசம் இல்லைன்னு சொல்லாத. சின்ன பொண்ணு தானே, புருஷன் வீட்டுக்கு போறாங்கிற சந்தோஷம். சும்மா மழுப்பாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்து இவ்வளவு செஞ்சா அவரை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவேன். என்னை யாரும் கொண்டாடவும் கழிச்சு போயிருக்கேன். ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா. நான் ஆழத்துல அடக்கி வச்சிருக்க உணர்ச்சிகளை நீ வேற கிளறி விடாத. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். குட், வெரி குட். டேய், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன்னு எனக்கு எப்போ தெரியாது. இது கேட்டு எனக்கு இவ்வளவு சந்தோஷமாக்கு தெரியுமா? அண்ணா டேய், நீ ஒழுங்கா படிச்சிருந்தா எப்போ பாஸ் பண்ணிக்கலாம் இல்ல? ரெண்டு வருஷமா பாக்குற பீஸ் கிளாஸ் விட்டு நகர மாட்டேங்கிறான். இது வருஷத்தையா? சரி சார், இப்ப நான் ஒழுங்கா சாப்பிடு. சாதனைக்கு ஈடே இல்லை. ஆறு ஏழு வயசுல குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட. உன் தம்பிய பிஏ வரைக்கும் படிக்க வச்சிட்ட. வெரி குட். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் முதலாளி. முதலாளி, என் தம்பி வேலை விஷயமா? அது விஷயமா நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன் தம்பியை வேலைக்கு வர சொல்லு. முதல்ல மாசம் 300 ரூபா தர சொல்றேன். போக போக பாத்துக்கும். இந்த வேலை எனக்கு வேண்டாம். ஏன் முதலாளி கிட்ட எவ்வளவு கெஞ்சி இந்த வேலை கேப்ப பண்ணி வந்திருக்க? நீ வேண்டாம் சொன்ன எப்படி? அதுக்கு இல்லண்ணே, 6வது கூட படிக்காத நீ 900 ரூபா சம்பளம் வாங்குற ஆபீஸ்ல பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணா 300 ரூபா சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்தா அது அவ்வளவு கௌரவமா இருக்காது.
என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னை பெரிய வேலையில சேர்த்து விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். எப்படியும் ரெண்டு மூணு மாசத்துல வேலை கிடைச்சிரும். ஏய், முத முதல்ல நான் இந்த கம்பெனிக்கு சேரும்போது மாசம் 50 ரூபாய் தான் சம்பளம் எனக்கு. அதுக்கப்புறம் படிப்படியா. சரி, அதை விடு. பாரு, அந்த பெரிய வேலை உனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு சேரு. இல்லைன்னா முதலாளி என்ன தப்பா நினைப்பா? இல்ல அண்ணே, இப்ப நான் இந்த கம்பெனியான வேலைக்கு சேர்ந்த எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுன்னு என் ஃப்ரெண்ட் எனக்காக ட்ரை பண்றத விட்டுடுவான். ரகு இந்த வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தான்னா மாசம் மாசம் 300 ரூபாய் கிடைச்சிருக்கோ, என் கஷ்டமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம். இந்த கஷ்டம்லாம் நீங்களா வரவழைச்சிட்டு தானே? சக்திக்கு மீறி செலவு பண்ணி யார் கடங்காருன்னு சொன்னேன். எல்லாம் ஒன்னாலதான். உங்க அப்பா 5000 ரூபாய் கொடுக்கறத சொன்ன, அதனால தான் வந்து கட்டிக்கிட்டேன். அந்த குப்புசாமி சொன்ன பொய்க்கு நான் என்னங்க செய்யறது? அதை விடுங்க. மாசம் என் சாப்பாடு செலவுக்கு அதிகமா 100 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுக்காக நான் எவ்வளவு உழைக்கிறேன், அந்த உழைப்புக்கெல்லாம் கூலி போட்டு பாருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கூலி போட்டதா இருந்தா என்ன 100 ரூபாய்க்குள்ளேதான் ஆகும். இல்ல 100 ரூபாய்க்கு மேலே ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி. என் ஃப்ரெண்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு பெரிய வேலை வாங்கி கொடுத்துட்டான். மாசம் 1200 ரூபாய் சம்பளம். ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரி அந்த 300 ரூபாய் வேலையை ஒத்துக்கிட்டு இருந்தா என் எதிர்காலமே பாழா போயிருக்கும். சந்தானம், சந்தானம் நில்லு. 2 மாசமா டிம்கே குடுக்குற, வட்டி என்ன ஆச்சு? அடுத்த மாசம் தரேன். அரே, என்ன படா ரோஜனையா போச்சு? சுத்த மானங்கட்ட ஆளா இருக்கற, பணம் கொடுக்க முடியல, என்னத்துக்கு கடன் வாங்குற? வவுச்சர் சொல்றீங்களே? யோ, மரியாதையா பேசு. 2500 ரூபாய்க்கு 850 ரூபாய் அநியாய வட்டி. ஏன் அவசரத்துக்கு வாங்குன? இனிமே தர முடியாது. வட்டி ஜாஸ்தினா பணத்தை கொடு. பணம் தேவைங்கும் போது கால் பிடிக்கிறது, வட்டி கேட்டா ஜாஸ்தி சொல்றது, மானம் போடும். என்னங்கய்யா பாருங்கய்யா, நாளைக்கு உன் பணத்தை கொண்டு வந்து மூஞ்சல எறியற. நாளைக்கு தரல, மரியாதை போடும். அண்ணே, இந்த வாட்ச் வாங்கியிருக்கேன், 800 ரூபாய் விலை. எப்படி இருக்கு? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, வாட்ச், புது துணி இதெல்லாம் வாங்கணும். இன்னைக்கு தானே என் ஆசை நிறைவேறுக்கு. அண்ணே, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தானே என் ஃப்ரெண்டு, அவன் ஒரு பிளான் சொல்லியிருக்கான். அதாவது மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளத்துல 750 ரூபாய் அவன் கையில கொடுத்துடணும். வருஷ கடைசியில 9000 ரூபாய் ஆகும். அவனு ஒரு 10000 ரூபாய் போடுறேன் இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். நல்ல பிளான் தானே? என்ன, எப்படி எங்க பிளான்? நல்ல பிளான் அண்ணே. இத மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அமையறதுக்கு போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்திருக்கணும். முத முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கான்ல, ஆசை செலவு பண்ணிட்டேன். நான் பெரிய அதை அட்ஜஸ்ட் பண்றேன். முதல்ல அவன் கடனை தீத்துருங்க. என்ன இது நிம்மதி இல்லாத வாழ்க்கை? உங்களுக்கு வசதி வரும்போது வாங்கி கொடுங்க. விளையாட்டியா? முதல்ல போட்டுக்காது. காதல கையில ஒண்ணுமே இல்லைன்னா நல்லா இருக்கு. பொண்டாட்டி நகை எப்படி வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? இத பாருங்க, இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லுவேன். என்ன அது? முதல்ல இதை வாங்கிக்கிங்க. வேணா சொல்லல, எனக்கு கையில காதல் இல்லைனாலும் விலை மதிப்பில்லாத ஒரு நகை என் வயிற்றுல உருவாகிட்டு இருக்கு.
அடிசக்கி. அப்போ பிள்ளைக்கு என்ன பேர் வைப்போம்? உன் பேர் லட்சுமி, என் பேர் சந்தானம். பிறக்க போற பிள்ளைக்கு கண்டிப்பா ஆண் பிள்ளை தான் பிறக்கும், குபேரன் பேர் வச்சிருவோம். லட்சுமி சந்தானம் குபேரன். சட்ட என்ன கமலா, வந்த உடனே போறாங்க, இருந்து சாப்பிட்டு போக கூடாதா? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. தங்கச்சி குழந்தை பார்க்க எவ்வளவு பெரிய சீதா வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. முதலாளிக்கும் தொழிலாளர்கள் தலைவருக்கும் மனஸ்தாபம், அதுக்கு அநியாயமா பிரஸ்ஸையே முடிவுட்டாங்க. திரும்பி தரப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல, வேற வேலை பார்க்க வேண்டியதுதான். இந்த ஸ்ட்ரைக்ஸே நடத்தக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரணும். உறக்க பேசாத, பாட்டாளிகளின் விரோதி, கருங்காலின்னு பட்டமே கட்டி விடுவாங்க. நமக்கு ஏன்பா அரசியல்? இதை நீ சொல்ற சமயத்துல இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான். சந்தானம் வந்து ஒரு 200 ரூபாய் இருந்தா கூட. 200 ரூபாய் இருந்த பாரு இல்லைன்னா? இல்ல இல்ல, என்ன இந்தாங்க. தேங்க்ஸ். மிஸ்டர் சந்தானம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. சாப்பிட்டாதானே டாக்டர்? சாப்பிடுன்னா பசிக்கல, கொமட்டுது, அப்படி இப்படின்னு சொல்றேன். கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நான் மருந்து எழுத்தரேன், நல்ல பசிக்கும், ஒழுங்கா சாப்பிடணும். என்ன சந்தானம், வாங்க. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி, நான் அப்புறம் வரேன். பிரச்சனை இல்லை. இந்தாங்க சந்தானம் கொடுக்க சொன்னானே? இல்லை, நானா தான் கொடுக்குறேன். இல்லைன்னா மறுபடியும் நீங்க வருவீங்க, அண்ணன் கிட்ட கேட்பீங்க, அவர் ஏன் உயிரெடுப்பாரு? அவங்க உங்களுக்கு புத்தி வேணும். என்னதான் நண்பனா இருந்தாலும் பாவம் கஷ்டப்படான்னு கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாம 100 கொடு, 200 கொடுனா அவர் எங்க போவாரு? ஏதோ தொலைதேனா இன்னைக்கு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா நான் இப்ப பணம் கேட்கறதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்த. அழுப்பா, கொஞ்சம் நில்லுப்பா. என்ன பாச்சே? ஒண்ணு இல்ல, உடம்பு சரியா இல்ல. உடம்பு சரியில்லையா? என்ன போயிட்டு அனல குறைக்குது? என் வீட்டுக்கு போகக்கூடாதா? வீட்டுல நீ இருப்பியோ இல்லையான்னு சந்தேகம். அதான், நான் இல்லையா என்ன? என் லட்சுமி இல்லையா, தம்பி இல்லையா என்ன? நீதான் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய கஷ்டத்தை மனசு விட்டு உங்ககிட்ட சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா? லட்சுமி ஏதாவது மனசு கொடுப்படியா சொன்னாளா? சிச்சி, உன் ஒய்ஃப் கோல்டு மாதிரி. அப்போ ரகு ஏதாவது சொன்னானா? அவன் சின்ன பையன், பாவம், அறியாத ஏதாவது பேசியிருப்பான். அதெல்லாம் எதுக்கு? இப்போ அவன் என்ன சொன்னா? சொல்ல
என்ன அழகப்பா சார் கேட்டுதான் சொன்னேன். என்னடா சொன்னேன்னு கேட்டேன். தப்பா ஒண்ணு சொல்லலையே. என்ன தப்பில்ல, அவர் அடிக்கடி வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்யறான்னு சொன்னியாமே, அவர் நமக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? தெரியல என்ன, வாயை பத்திட்டு சும்மா இருக்கணும். பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டோம், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குற திமிர்ல யாரையும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது. இங்க யாருக்கு ஒண்ணு திமிர் கிடையாது, அனாவசியமா பேச வேண்டாம். நான் அனாவசியமா பேசுறேன். 6 வயசுல இருந்து இந்த குடும்ப சுமையை என் தோளை சுமந்த வேண்டானா? உங்களை கான்வென்ட்ல இருந்து காலில் வரைக்கும் பிடிக்க வச்ச, உங்களுக்கு பணம் கட்ட முடியாத நேரத்துல எல்லாம் அந்த அழகப்பா சார் எவ்வளவு உதவி செஞ்சுக்கா தெரியுமா உனக்கு? கொஞ்சமாவது நன்றி வேணும்டா மனுஷனுக்கு. அப்படியே நான் நன்றி கிட்ட போயிட்டேன். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு, தங்கச்சி கல்யாணத்தை கடன் உடனே வாங்கி முடிச்சிட்டு இவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்கேன். 1 மாசமாவது இந்தானே 500 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கா நீ? நீ ஓ சக்திக்கு மீறி கடன் வாங்கி தங்கச்சி கல்யாணம் பண்ணது உன்னுடைய தப்பு, நான் அன்னைக்கே சொன்னேன். சரி அதை விடு, எனக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் பணம் கொடு அப்படி நீ உறுதமா கேட்டிருக்கிய. நீ கேட்டாதனால நான் வேற பிளான் போட்டேன். நான் கேட்கணுமா? நீ கேட்காம நான் உன்னை படிக்க வைக்கல, உனக்கு அப்பப்ப ஏது ஏது தேவையோ அதெல்லாம் நீ கேட்காம நான் செய்யல. உண்மையான அன்பிருந்தா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு நீயா உதவணும். அண்ணே படிக்க வச்சேன், காப்பாத்தினே, சோறு போட்டேன்னு எத்தனை தரம் சொல்லுவீங்க? நானா உங்களை படிக்க வைக்க சொன்னேன்? விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீங்க எனக்காக செலவு செய்தெல்லாம் டைரியில குறிச்சு வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வட்டியை முதலமா திருப்பி கொடுத்துடுறேன். நான் வரேன். முடிவுக்கு போயிடும். என்னைக்காவது ஒரு வார்த்தை தப்பா அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்? சொல்லுங்க. சிறகு முளைச்ச பறவைங்க கூட்டுக்குள்ள இருக்காதுமா? லட்சுமி அவன் சொன்னது கேட்டியா? நான் அவனுக்கு இது வரைக்கும் செலவு பண்ணது எல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்கானா? அது கணக்கு பார்த்து வட்டியோட திருப்பி கொடுத்துருவானா? 6 வயசு இல்ல, நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. அது சொன்னதனால தானே என் தம்பி என்னை விட்டு போயிட்டான். லட்சுமி என்னை பெருமைப்படுத்துக்குவாத சொன்னேன், என் பாசத்தை அவன் புரிஞ்சுக்கல. பையன் அழகா ஒன்ன மாதிரியே இருக்கான். நாளைக்கு டிசார்ஜ் பண்ணலாம்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. இந்தாங்க பில். புது கம்பெனியில 100 ரூபாய் சம்பளம் போட்டு வேலை தர்றேன்,
அண்ணன்கிட்ட கேட்டுட்டு உடனே புறப்படுவான்னு எழுதியிருக்கு. போகட்டுமா. நாளைக்கு வரேன்ட்டு போனாரே, நாலு நாள் ஆகுது இன்னும் வரக்கானமே. டாக்டர் அம்மா திட்டுறாங்க. வந்துட்டு வருமா? பணம் கட்ட முடியாதவங்களா? தர்மாசுபத்திரி போகணும். என்னப்பா ஏன் தயங்குற? என்னப்பா விஷயம்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏப்பா சங்கடப்பட்டு சொல்றேன்? மறுபடியும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா முடியல, அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வரணும். இப்ப உனக்கு எவ்வளவுப்பா பணம் தேவை? 640 ரூபாய். அது போதுமில்ல? ₹700 இருக்கு. முதல்ல கூட இந்த காரியத்தை கவனி. ரகு கல்யாணமா? அது நாளை மறுநாள். பேருக்காவது கொஞ்சம் நேரில் சொல்லியிருக்கலாம்ல. இவங்க எல்லாம் ஒன்றும் கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், ஒன்று கொண்டுட்டாங்க. அழகப்ப சொல்கிற மாதிரி அதெல்லாம் நினச்சி தான் சந்தோஷப்படணும். ஆ, நான் சந்தானா இவ்வளோ லேட்டு முதலாளி வீட்டுக்கு போயிட்டு வரையா? ஏன்? உனக்கு கடன் வாங்கத்தானே தெரியும். நாங்களா இப்பதானே அங்கிருந்து வர்றோம். என்னாச்சு? முதலாளிக்கு கை கால் விழுந்து போச்சு, வாய் இழுத்துருச்சு, பேச்சே வரல. எந்த வித கடனும் வாங்காத நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட கடனை வாங்கின நீ சார் ஆர்வத்தில் போய் அவர் மேல விழுந்தானா பொச்சுக்குன்னு போயிருமாப்பா. உங்களுக்கு இந்த நிலைமை என்னால நம்பவே முடியல. கொலைப்படுத்தீங்க முதலாளி, சீக்கிரம் குடும்பம் ஆகிடும். அப்படி குடும்பம் ஆகலைன்னா அந்த தெய்வமே இல்லை முதலாளி. என் குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? நல்லா இருக்கும் முதலாளி. உங்க பிள்ளைத்த நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நான் வரேன் முதலாளி. என்னையாது சந்தானத்துக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கு. அவன் நம்ம கம்பெனியில வேலை செய்யறானா இல்ல பார்ட்னரா? கணக்க இருக்கிறாங்க இவ்வளவு. இது இல்லாம அவங்க அப்பா கிட்ட ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. அடிக்கடி முதல கண்ணீர் விடுவாங்க. உங்க அப்பா இந்த பிரஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிச்ச பிரஸ் எல்லாம் ஆப்செட்டு லித்தோ ரோட்டரின்னு போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிட் நோட்டீஸ்லேயே தான் இருக்கிறோம். ஆனா உங்க காலத்துல பெருசு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி சரி, போய் சந்தானத்தை வர சொல்லுங்க. சரிங்க. நான் இங்க வந்துட்டு போனேன். அவங்க சொல்லிடாதீங்க, அவன் ஒரு மாதிரி துண்ட கழுத்துல போட்டு முறுக்கி சங்க நொறுக்கிடுவான். நான் வரேங்க. சார் கூப்பிட்டீங்களா? என்னப்பா இது? கணக்கு வழக்கு எல்லாம் பணம் வாங்கியிருக்க, உன் பேர்ல 10,000 ரூபாய் பத்து இருக்க.
உங்க அப்பா கிட்ட கெட்டு வாங்கிருக்கேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா மாதிரி இந்த கம்பெனியை நான் தர்மஸ்தாபனமா நடத்த விரும்பல. இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம். 10,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ வேலைக்கு வா. அப்படி இல்ல உன் சர்வீஸ் பணத்தை இந்த கடனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உன்னை நிரந்தரமா வேலையை விட்டு நிறுத்திடுவேன். சார் இது ரொம்ப அநியாயம். 20 வருஷமா இந்த கம்பெனி முடிச்சிட்டு இருக்கேன். உன் டிஸ்மிஸ் பண்ணலப்பா. பணத்தை கட்டி திரும்ப வேலைக்கு வா. நீ போலாம் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பணத்தை கட்டாதான் வேலையை சொல்லிட்டாங்க. இப்ப நான் எங்க போறேன்? காலப்படாத தைரியமா. அப்பா எப்படி பாருங்க? அழகாப்பா மறந்து சாப்பிட்டீங்களா? ஏப்பா அன்றாடி வேலை நீட்டிக்காம அவங்க அப்பா செத்துலேருந்து நம்மகிட்ட உண்மையாக வாழ்த்திக்கிட்டு இருக்கேன். அவர் சேர்த்துக்கப்பா. என்னப்பா இது? கொஞ்சம் கூட பிரின்சிபல் இல்லாமல் கம்பெனியை நடத்த என்னால் முடியாது. சந்தான பணத்தை கட்டிட்டு வேலைக்கு சேரட்டும், இல்லைன்னா நான் சேர்த்துக்க முடியாது. நீங்கள் சொல்கிறதுக்காக மறுபடியும் அவனை நான் வேலைக்கு சேர்த்துட்டா நான் போட்ட உத்தரவுக்கு என்ன மதிப்பு? அப்புறம் ஆஃபீஸில் எனக்கு என்ன மரியாதை? அல்பா நான் சொல்கிறேன் கேளு. முடியாது. இப்படி அடிக்கடி நீங்கள் என் நிர்வாகத்தில் தலையிடுறதா இருந்தால் நான் வேற வேலை தேடிக்கிறேன். நீங்கள் சந்தானத்தையே மேனேஜராக்கி ஆஃபீஸ் நடத்திங்க. ஐயா எனக்காக அவங்க நீங்களும் உங்க ஒரே புள்ளி சண்டை போடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இத்தனை நாள் உங்க இடல இருந்தேன், இனிமே அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நான் உங்க கம்பெனியில் இருந்தாலும் இல்லைனாலும் அடிக்கடி வந்து உங்களை பார்ப்பேன். நீங்க உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் வரேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முதலாளிக்கு இவ இறக்கமே இல்லாத எப்படி ஒரு மகனா? அப்பாவை போல புள்ள, அண்ணனை போல தம்பி இருக்கணும் சட்டமா என்ன? எங்க நம்ம ரகு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி ரொம்ப பிரமாதமா நடக்குதாமே. ஆமா கேள்விப்பட்ட. அவன் காலு போய் விட சொல்றியா? அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கொடுக்கறதுக்கும் வாங்கிக்கிறதுக்கும் பேரு காலில் விழறதா? தானாடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க. சும்மா நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு எழுதி பாருங்க. அவர் என்னதான் செய்யறாருன்னு பாப்போம். என்ன பல ஒண்ணுமில்ல போஸ்ட்மேன் கிருஷ்ணன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் அவருக்கு வேலை போயிடுச்சாமே தங்கச்சி கல்யாணத்துக்கு புடவை வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேல ஆக போகுது பாதிக்கு மேல பாக்கி நிக்குது வந்தவுடனே கடைக்கு வர சொல்லுங்க. வண்டி கூட்டியான? ஆமா பால, தெருமுனையில இருக்கிற மார்வாடி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த சாமான் எல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு வா. உனக்கு எத்தனை தரேன்? அன்னைக்கு தம்பிக்கு லெட்டர் எழுத சொன்னேன், பதிலே காணும். இன்னைக்கு தங்கச்சி விட்டு போவாங்க. தப்புதாங்க, வேற வழி தெரியல. வெயில் தாங்க முடியாதப்ப பாம்பு நிழல்ல தவளை ஒதுக்குமா? பிடிஞ்சு எழுந்துருச்சா கடங்காரங்க பேசுற பேச்ச காதுல கேட்க முடியல. உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் தானே செய்யறாரு. சும்மா வேண்டாம், வட்டிக்கு கேட்டு பாருங்க. அப்படியே கொடுக்கலனாலும் புதுசா நம்ம எதை இழக்க போறோம்? சீர் கொண்டு போய் கொடுத்தாதான் சகோதரியும் சொல்லுவாங்க. நான் என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது? சரி, உன் திருப்திக்காக நான் போறேன்.
நாயின் உழைய மாதிரி கமலோட அப்படியா தெரியாது மன்னிக்கணும் வாங்க வாங்க என்ன கமலா அண்ணன் வந்தாராமே ஆமா வேலை போயிடுச்சான் கஷ்டப்படுத்து போல இருக்கு அட பாவமே ஏதாவது உதவி கேட்டாரா ஆமா ஏதோ உதவி கேட்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிச்சது நான் பாதியே கஷ்டப்பட்டேன் ஏன் கமலா எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செய்யறோம் ஏதாவது கேட்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாமே உங்களுக்கு தெரியாது சும்மா இருங்க ஒரு தடவை கொடுத்து பழக்கப்படுத்திட்டா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பிச்சிருவாங்க இதில் பாசம் என்ன நேசம் என்ன வாழ்க்கையே இதில் தயே இதில் பாசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம் Thank you.
மலர்களை அள்ளி தரும் கைகள் மீது வாசம் சேரும். முள்ளையே கண்டே அந்த காயம் தந்த பாடம் போதும். கலங்குதே கண்கள் நான் போன ஜென்மம் செய்த பாவம். நினைப்பவர்கள் மறந்த நேரமே மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே. ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம். இதில் பாசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்து ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம். எனக்கு ஒரு லெட்டர் என்ன தப்பு? இப்ப 10,000 ரூபாய்க்கு செக் தரேன். ஏதாவது தேவைன்னா அப்பப்ப எனக்கு எழுதுங்க.
சந்தோஷம். நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் பிரியத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ பெரிய பணக்காரன், 10,000 வச்சுக்கெழுதலாம், 100,000 எழுதலாம், எனக்கு யாரும் பிச்சை போட வேண்டாம். பணம் சொன்ன உடனே பல்ல இழிச்சுக்கிட்டு கை நீட்டு ஆள்னா இல்ல. நீ போயிட்டு வரலாம் என்ன ரகு, நீ போயிட்டு வரலாம் சொல்ல. நீங்க அந்த பணத்தை வேண்டாம் சொல்லிருக்க கூடாது. உங்க தம்பிக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க, அவரு உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்காரு. கடமைப்பட்ட மாதிரி அவன் பேசினான், ஏதோ பெரிய பரம்பரை போலீஸ்வர மாதிரி பேசினான். ஆமா, நான் எல்லாத்தையும் வித்துதான் சாப்பிட்டு இருக்கேன். யாரும் சொன்னா அது பொண்டாட்டி முதல்ல கேக்குறது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா லட்சுமி? அடுத்தருந்து இந்த நிர்வாணமா நிக்க வச்சு செவ்கால அடிச்ச மாதிரி இருந்தது. நீங்க சொல்றது நியாயம்தான், நியாயம் அநியாயம் பாக்குற நிலைமையிலே நாம இருக்கோம். உங்க கோலத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சிரிக்கும் போது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்ன பண்ண சொல்ல லட்சுமி, நிலைமைகளுக்கு தகுந்த மாதிரி உழைஞ்சு கொடுக்கிற சாதாரண மனுஷன் ஆண்டவன் என்ன படைக்கல. உள்ளத்து உணர்ச்சிகள் எல்லாம் மறைச்சுக்கிட்டு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்க எனக்கு தெரியல. தண்ணீரோட நிறம் ஒண்ணுதான், ஆனா அது விழுந்த நிலத்தை பொறுத்து அடிக்கடி நிறம் மாறும். வர வர நீங்க பெரிய ஞானியை போல பேசுறீங்க. யாரு ஞானியா பிறக்கிறது இல்ல, சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருந்தா ஒரு மனுஷனை ஞானியாக்குது. ஏற்கனவே ஒரு வருஷமா நான் உங்களுக்கு பாடிக்க கொடுக்கல, நீங்க ரொம்ப பெரிய மனசு பண்ணி போட்டுக்கே வரீங்க. இன்னும் நான் தவணை சொன்னா நல்லா இருக்காது. இன்னொரு 10 டைம் கொடுங்க, நான் வீடியோ காலி பண்ணி வீடு சுத்தமா தொடச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது வண்டி வாடகை மிச்சம். எழுதுங்களேன், எத்தனை தடவை ப்ரூஃப் ஆகும், திருப்பி திருப்பி தொட சரிய. தலைவர் கொள்கை பிடிப்பு உள்ளவர் இருக்கு, நீ தலைவர் கொங்கை பிடிப்பு உள்ளவரும் கோத்திருக்க. தப்பு ஒரு எழுத்து தான்ப்பா, ஆனா அர்த்தம் எவ்வளவு மாறி இருக்கு. அதுலயும் ஒரு அழகு இருக்கு சார். உனக்கு எப்பவும் அதே நினைப்பு தான். சரி சரி, வேலை கவனி. நம்ம நாட்டுல ஜனத்தொகை ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? இந்த ஏழைங்களுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு இதுதான். பக்கத்து குடிசைக்காரங்கிட்ட கேட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறேன். பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பக்கத்திலேயே வர மாட்டேன். ஆமா, நீயா
உன்னால கையால வாய பத்தாத. நம்ம குடும்பத்துல இன்னொரு புது ஜீவன் வரப்போகுது. குடும்பத்துல எண்ணிக்கை அதிகமாவதே தவிர வருமானம் அதிகமாக மாட்டேங்க. நான் உன்னை சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டேங்க. என்னது? நம்ம பக்கத்து தெருவில் ரெடிமேட் சட்டை தைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்கு. அவங்க வெட்டி கொடுக்குற துணியை தச்சு கொடுத்தா தினம் 5 ரூபாய் கொடுப்பாங்க. போட்டுமா, எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். அப்படியே கஷ்டத்தோட கஷ்டமா ஒரு 5000-10000 இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. மாசம் மாசம் 5-10 கட்டினா சமயத்துக்கு உதவும். நான் செத்து போனா என்ன பண்றதுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் பண்ணிக்க சொல்றியா? நான் செத்து போய் ஒரு 5000-10000 கிடைக்கிறதுல உனக்கு சந்தோஷம் தான் சொல்ல. நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறேன். சச்சா, நானும் கிளம்பியுமா என்ன பேசுறீங்க? நீங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் பண்ண வேண்டாம், தெரியாம சொல்லிட்டேன். தன் புள்ள தானே வளரும். எஸ், நான் அழகப்பன் பேசுறேன். சோமாரி. ஆ, நந்தா. இந்த தலைவர் தேர்தலில் தோத்துருவான் எழுதிக்கிறியா? மனசுல என்னோட ஏதோ என் மனசுல பட்டதை நான் எழுதினேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு நான் எழுதினது சரியா தப்பான்னு ரெண்டு பேருமே பாத்துக்கலாமே. அதுக்கு முன்னால போன்ல கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்குங்க. 10 வருஷமா நான் அரசியல் இருக்கிறேன், மரியாதையா எனக்கு நீ கத்துக்கிறியா? கைதான். ஓ, 10 வருஷமா அரசியல் இருக்கீங்களா? அப்ப உங்ககிட்ட மரியாதை எதிர்பார்த்தது என் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. போன வச்சிடுறீங்களா? என்ன சந்தானம், என்ன விஷயம்? வந்து ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? முதலாளி இன்னைக்கு மூடு சரியா இல்ல, நாளைக்கு கேட்டு வாங்கி தர்றேன். அது இல்ல, நீ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் ஒரு கதை எழுதிருக்கேன். என்ன கதையா? அடே சக்கா கொண்டா. வெரி குட் பிரபாகர். உண்மையாக நல்லா இருக்க? நிஜமா தான் சொல்றேன். நட ரொம்ப சரளமா இருக்குது. அதுவும் இல்லாம வாழ்க்கையில நடந்தது அப்படியே தத்ரூபமா எழுதிருக்கியா. ரொம்ப இயற்கையா இருக்கு. நான் இந்த வாரமே பப்ளிஷ் பண்றேன். தொடர்ந்து நிறைய எழுது சந்தானம். ரொம்ப சந்தோஷம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். சரிங்களா? டாட்டா. இங்க இந்த புத்தகத்தை கூட. நாளைக்கு தான் சார் கொடுக்கணும், இன்னைக்கு கொடுத்தா முதலாளி திட்டுவார். நான் எழுதுன முதல் கதை அச்சா இருக்குப்பா. நான் என்ன விற்கவா போறேன்? பரவாயில்ல, கொடு. என்ன இது, ஒரே புகையா இருக்கு. ராணி பாபா பாக்கலாம். சொல்ல போறேன். ஐயோ, என் குழந்தைங்க
எடுத்து ஓடுறையா? பிடிங்க. இங்க புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும். இந்தாங்க உங்க புஸ்தகம். லக்ஷ்மி லக்ஷ்மி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே அந்த புண்ணியவத்தி வாழ்த்துனா புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும்னு. ஆனா பொண்டாட்டி புள்ள குட்டியோட நல்லா இருக்கணும்னு வாழ்த்தலையே அம்மா. லக்ஷ்மி, நான் எழுதின முதல் கதையை உனக்கு படிச்சு காட்டணும்னு ஆசையோட வந்தேம்மா. நீ போயிட்டே
ஏம்மா ஏம்மா அப்பா எனக்கு பயமா இருக்கு பயப்படாதேம்மா நான் இருக்கேம்மா வளாத சார் நீங்க தானே சந்தானா ஆமா நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலாஜி லட்சுமிம்மா 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க தீபத்தில் இறந்து போயிட்டதா பேப்பர்ல படிச்சேன் ம் என்ன செய்யறது இந்தாங்க இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படியே ஒரு டெத் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும் ம் அப்ப நான் வரேன் லட்சுமி நீ என்ன இன்சூரன்ஸ் பண்ணிக்கோன்னு சொன்னப்போ நான் செத்து உனக்கு பணம் வேணுமா கேட்டேன் இப்போ நீ செத்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டியா இந்தாங்க சார் லட்சுமிமா பண்ண இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு செக் அப்ப நான் வரேன் சார் வரேன் சார் இத வச்சுக்கிட்டு நாம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம் இஷ்டம் போல சார் சந்தானம் இவங்களை ஸ்கூல்ல விட்டு நான் ஆபீஸ்க்கு போறேன் உலகம் உருண்டது அவன் எழுத்துப்பணி தொடர்ந்தது காலங்கள் ஓடின பெருமை புகழ் செல்வம் மரியாதை எல்லாம் வளர்ந்தன அவன் பிள்ளைகளை மேல் படிப்பிற்காக அழகப்பன் அமெரிக்காவிற்கு அனுப்பினான் பள்ளியிலே சேர்க்க முடியாத நிலை போய் மேல் நாட்டிலே படிக்க வைக்கும் நிலை ஏற்பட்டது சந்தானம் சந்தானம் ஒரு கிளாட் நியூஸ் அகில இந்திய இலக்கிய கழகத்துல இந்த வருஷம் சிறந்த நாவல் ஆசிரியரா ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கலாநிதி கேடயமும் கொடுக்க போறாங்க இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன் அதை சர்வ சாதாரணமா எடுத்துக்கிறீங்க உன்னால எப்படிதான் முடியுதோ எனக்கே ஆச்சரியமா இருக்கு வர வர ஒரு ஞானி மாதிரி ஆகிட்டு வர நீ பட்ட கஷ்டங்கள் கடைச்ச அனுபவங்கள் அந்தந்த நிகழ்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுற பக்குவங்கள் இது எல்லாத்தையும் அனுபவிச்சவனுக்கு இன்பமும் துன்பமும் ஒண்ணுதான் சரி இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என்னை ஒரு சன்னியாசி ஆகிடுவேன் நான் வரேன் பா அகில இந்தியாவில் கிடைத்ததற்கரிதான பெரிய பட்டமும் பாராட்டுகளும் கிடைத்தன கடவுள் தொடர்ந்து ஒருத்தனு கட்டத்தை கொடுக்கிறாருன்னா முடிவில் அவனை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தயார் பண்ணார்னு அர்த்தம் பிரிந்தவர்கள் கூடினார்கள் அன்று அவனை உடன் பிறந்த அண்ணன் என்று சொல்லிக் கொள்ளவே கூச்சப்பட்டவர்கள் இன்று இவர்தான் என் அண்ணன் என்று பெருமையாகச் சொல்ல